அப்பனே முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. வா. அண்ணா போச்சுமா, உனக்கு வழி வந்த உடனே மச்சானுக்கு போன் பண்ணிட்டேன். இன்னே அவர் புறப்பட்டு வந்துட்டு இருப்பாரு. நிச்சயமா அவர் வந்து வருவார். இப்ப பிரசவத்துக்கு வந்திருக்கிறது செல்வபுர ஜமீன் பூபதி ராஜாவோட மனைவி, என்னோட சிஸ்டர். தலப்பிரசவம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீங்க வந்து கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு ஏற்படுத்துறது வார்ட் பெயின் தான். எப்ப வந்தாலும் டெலிவரி ஆகலாம். எங்களால முடிஞ்சதை நாங்க செய்வோம். ஜமீன்தார் கண்டிப்பா வந்துருவாரு இல்லையா? வந்துருவாரு. கார்லாரி மோதல், கோடீஸ்வரர் ராஜேந்திர பூபதி மரணம்னு இன்னைக்கு சாயங்காலம் பேப்பர்ல வரும். ஆஸ்பத்திரியில இருக்க எங்க அக்காவுக்கு இந்த செய்தி போய் சேர்றதுக்குள்ள நான் சொன்னதை நீ செஞ்சிரு. Oh.
அறிய வேண்டிய இடத்துல ரெண்டு பணம் தான் எரியுது. காரியத்தையே கெடுத்துட்டேரும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரொம்ப வருஷமா வாரிசே இல்லாத உங்க மச்சான் ஒருவேளை தனக்கு குழந்தைய பிறக்காம போயிடுச்சுன்னா தன் மனைவிக்கு அப்புறம் இந்த சொத்து பூரா ஆறுபடை வீடு முருகன் கோயிலுக்கு தான் சேரணும். இந்த உயில் எழுதியிருக்கார். வச்சிருவானுங்களே கோயில் வருத்துக்கு எழுதி வச்சிருவானுங்களே. சார் மேல சொல்லுங்க. நல்ல வேலை இப்ப அதுக்கெல்லாம் ஒரு அவசியம் இல்லாம போயிடுச்சு. சாகிறதுக்கு முன்னால அவங்க ஒரு வாரிசு பெத்து போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை மேஜர் ஆகிற வரைக்கும் அதுக்கு கார்டினா இருந்து இந்த சொத்தையும் அந்த வாரிசையும் பராமரிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என்ன இப்ப அந்த குழந்தைக்கு ரத்த சம்பந்தமா இருக்கிற ஒரே உறவு நீங்க தான். இத நான் சொல்லல, சட்டபூர்வமான இந்த உயில் சொல்லுது. வக்கீல் சார் ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஒண்ணு இல்ல, ஒருவேளை இந்த குழந்தைக்கு பேதி ஜுரம் கக்குவான் இருமல் வந்து இடையிலேயே பொட்டுன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த சொத்து லம்பா எங்க போய் சேரும்? அப்போ இந்த சொத்துக்கள் எல்லாம் ஆறுபட வீடு முருகனுக்கு தான் சேரணும்னு இதுல இருக்கு. தெரிஞ்சது போ ஐயா. அப்புறம் நீங்க முருகனை தேடிக்கிட்டு மலைக்கு மலை தாவிக்கிட்டு பரிவட்டத்தை தலையில சுத்திக்கிட்டு பஞ்சாமிரத்தை நக்கிக்கிட்டு தான் அலையணும். அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது மிஸ்டர் தம்பிதுரை. இன்னையில இருந்து அந்த கார்டியன் பொறுப்பை நீங்க எடுத்துக்கிறீங்க. அதற்கான பத்திரத்தை நான் ரெடி பண்றேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை உயிரோட இருக்கணும். என்ன செய்யோ ஏது செய்யோ இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க உடனடியா ஒரு கொம்பளைய கூட்டிக்கிட்டு வர்றேன். முதலாளி கஷ்டப்பட்டு தேடி இந்த அம்மாவை கொண்டாந்துருக்கிறேன். அவங்க பால் கொடுத்து முடிஞ்ச உடனே பணத்தை கொடுத்து அமிச்சிருங்க. மூணு மாசமோ ஆறு மாசமோ தினமும் வந்து பால் கொடுத்துட்டு மொத்தமா பணத்தை வாங்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்க இந்த நேரத்துல குட்டி ராஜா சக்திவேல் என்னை விட்டு பிரியறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மிஸ்டர் தம்பிதுரை என்ன சொல்றீங்க? அவன் இந்த மண்ணை விட்டே போக போறான். ஐயா புரியல, சக்திவேலுக்கு இனிமே ராஜபோக வாழ்க்கை தான். அவனை லண்டனுக்கு அனுப்பி வைக்க போறேன். லண்டனுக்கு குழந்தைய அனுப்பிச்சு படிக்க வைக்க போறாருன்னா நம்ம தம்பிதுரை ஐயா எவ்வளவு விசுவாசமான ஐயாவா இருக்கணும். எனக்கு புல்ல அரிக்குதுங்க. அது மட்டும் இல்ல கணக்கு, லண்டன்ல இருக்கிற ஃப்ரெண்டோட வீட்டுல தான் தங்கி வளர்ந்து சின்ன ஜமீன்தார் படிக்க போறார். லண்டன்ல சின்ன ஜமீன்தார கூடவே இருந்து கவனிச்சுக்க, இந்த ஜமீனுக்கு விசுவாசமான ஊழியனா ஒரு சகோதரனா ஒரு நல்ல மனுஷனா இருக்கவனா பார்த்து அனுப்ப போறேன். அது வேற யாரும் இல்ல, நம்ம விஸ்வம் தான். லண்டனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த காட்டு பங்களா கூட்டிட்டு வரிய என்ன? உனக்கும் இந்த குழந்தைக்கும் டிக்கெட் கொடுக்குற இடமே இங்க தான். இங்க இருந்து எத்தனை பேரை நான் லண்டனுக்கு அனுப்பியிருக்கேன் தெரியுமா உனக்கு? ஓ மேடம் ஏப்பா தள்ளுறேன். ஓப்பா ஐயா டிக்கெட் வாங்கிட்டீங்களா? லண்டனுக்கா? உனக்கும் சின்ன ஜமீன்தாருக்கும் இன்னும் 25 வருஷத்துக்கு இந்த காட்டு பங்களா வேண்டாம் லண்டன். ஐயா என்ன சொல்றீங்க? இதுக்கே நீ இவ்வளவு ஆச்சரியப்படுறிய? இந்த ஜமீன் சொத்துக்காக எங்க அக்காவையும் மச்சானையும் கூட நான் தான்டா. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, ஒரு மாங்கா சொத்து இன்னொரு மாங்கா குழந்தை. கல்யாணம் தெரியுமா? நீ தான் ஐயா. இது அறியாதீங்க. கல்லாம் பேசக்கூடாது. டேய்
வருத்தம் தெரியுமா? உனக்கு ஏற்கனவே எழுத தெரியாது, படிக்க தெரியாது, இனிமே பேசவும் கூடாது. அதுக்குத்தான் இதே மாதிரி ஒன்னும் தெரியாம அவனை நீ வளர்க்கற மேஜர் ஆகுற வரைக்கும். குடுக்க மாட்டா? அட
நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார பீரங்கி எங்களின் இதயம் உங்கள் சைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார். பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய் குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை. பிறகு எதை பற்றி இந்த தமிழரசி இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பேச்சே என் உயிர் மூச்சு. ஆமா, தெரிய மாட்டா கேட்கிறேன், யார் இந்த எம்எல்ஏ அறிவரசு? ரோட்ல நின்னு லாட்ரி சீட்டு வித்துட்டு இருந்தவா, பஞ்ச பரதேசிய திரிஞ்சிட்டு இருந்தா ஒண்ணு, இந்த பாட்டாடி எனக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனவடா. அவளுக்காக நீ என்னடா செஞ்ச, என்ன செஞ்ச? குடிசையெல்லாம் கோபுரம் ஆக்குறேன்னு சொல்லி ஓட்ட வாங்கி அந்த குடிசையெல்லாம் நீயே நெருப்ப வச்சு கொளுத்தி அந்த அப்பா விஜயனங்களை வெளியேற்றி அந்த இடத்தை எல்லாம் நீயே சொந்தமாக்கிட்டியடா. குடிசைவாசி எல்லாம் ஆதிவாசி ஆக்கியடா. சைதை தமிழரசி ஒரு பேச்சாளருங்க, ஒரு பொட்ட நட்ட நடு வீதியில கூட்டம் போட்டு என்ன கண்ணா பண்ணு பேசிருக்கிறா. அக்கா, அந்த கழுதி அங்கேயே உண்டு இல்லைனாக்கிற விட்டு போட்டு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, இது எதுக்கு? கேசட் கம்பெனியில கொடுத்து ராயல்ட்டி வாங்குறதுக்கா? கரட நல்லா தாண்டா கட்சி இருக்கிறா, சின்ன வயசு வளர். எந்த கட்சி? காசு கொடுத்தா எந்த கட்சிக்கு வேணாலும் பேசுவா. ஒரே கட்சிக்கு பல குரல்ல பேசுறவங்கள கேள்விப்பட்டிருக்கிறேன். பல கட்சிக்கு ஒரே குரல் கொடுக்கறவங்கள இப்பதானே பாக்குறேன். அவன் ஜனங்களை பார்த்து புரியுதா புரியுதான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். இந்த ஜனங்களுக்கெல்லாம் எப்பவுமே புரியாதுடி, எங்களுக்கு தான் புரியும்னு போய் புரிய வச்சுவாங்க. போ அப்பா, என்கிட்ட விடுங்க, அவன் நான் பாத்துக்கிறேன். விஷயத்தை பார்த்து செய்யடாடே, பொம்பளைங்க ஓட்டெல்லாம் போயிட போகுது. ஏற்கனவே 9 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்குல்ல?
மீட்டிங்ல அஸ்திரினி, இந்த மாதிரி நாலு மீட்டிங்ல கூணும்னு வச்சுக்கா, ஊர்ல உள்ளவன் துண்டக்கான துணிக்கான ஓடுறான்க்கா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு ஒண்ணு என் சூரிய விடுப்பான். சரி தம்பி. வாங்கம்மா, சைதை தமிழரசி வாங்க. என்ன வீடெல்லாம் அலங்கோலமா இருக்கு? வந்தானுங்க உன் மாமனுங்களும் மச்சானுங்களும். வந்தவங்க நம்ம வீட்டு சாமான் சட்டி எல்லாம் இப்படி இருக்க கூடாதுன்னு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஏண்டி இன்னைக்கு மேடையில யார பத்தி நீ பேசுனே? நீ பேசின பேச்சில் அனல் பறந்ததோ கனல் பறந்ததோ எனக்கு தெரியாது, ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற சாமான் சட்டி எல்லாம் பறந்து போயிடுச்சு. ஊர்ல இருக்கிற எந்த எம்எல்ஏ என்ன அக்கிரமம் பண்ணா உனக்கு என்னடி? ஏற்கனவே கை கால் விளங்காத உங்க அப்பனை கட்டிக்கிட்டு வாழா வெட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல வந்தவங்க உன் பொண்ணு அடக்கி வைக்கலன்னா விதவை ஆயிடுவேன்னு என்ன மிரட்டிட்டு வேற போறாங்க. அப்படியா சொன்னாங்க? அது மட்டும் இல்லடி, இன்னொன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கே நாக்கு கூட்டுது. என்ன சொன்னானுங்க சொல்லுங்க, என்ன சொன்னானுங்க? மணி கணக்குல மீட்டிங் பேசி கஷ்டப்படுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எங்க கூட படுத்துக்க சொல்லு, எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கறோம்னு சொன்னாங்க. நீ ஒரு புறா மேடை போட்டு பேசுறியே, என் பேச்ச ஒரு நாளாவது கேட்டிருப்பியா? ஒரு பொண்ணு எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு அரசியல் மீட்டிங் பேசுறாளா? அரசியல் மீட்டிங்? ஆமா பேசுறேன். நான் அரசியல் பேசுறது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இல்ல, நம்ம வீட்டு அடிப்படையில பூனை இடம் பிடிக்க கூடாது பாருங்க, அதுக்காக தான். என்னம்மா இது, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசுறப்பா, நம்ம கஷ்டம் பேச வைக்கிறது. காசுக்காக ஒருத்தர் எப்படி வேணும்னாலும் வாழலாம், ஆனா இப்படித்தான் வாழணும்னு ஒரு வைராக்கியத்தோட வாழ்றவதான் உங்க பொண்ணு. பாத்தியாடி பாத்தியா, இப்படி ஒரு பொண்ணு நமக்கு இருக்கிறத நினைச்சு நீ சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு அது சரி, நீ பெத்திருந்தா தானே? ஆமா, இவ்வளவு வேற நான் பெக்கணுமா? பொண்ணு கண்ணுல தண்ணி வந்த உடனே பூத்துக்கிட்டு வந்துடுமே உங்களுக்கு. வெளியில மேடை போட்டு பேசினதுக்கே வீட்டுல இருக்கிற சாமான் சட்டி எல்லாம் உடச்சு போட்டிருக்காங்க. இனி அப்பனும் மகளுமா சேர்ந்து வீட்லயே மேடை போட்டு பேசுங்க. வந்து வீட்டையும் இருத்திட்டு போட்டோம், எக்கேடாவது கெட்டு போங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவிடக்கலி முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா? கோவிந்தா கோவிந்தான் தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க? உடனே போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி திருத்தணிக்க போற? ஆமா தாயி. ரொம்ப நாள் வேண்டுது. ரெண்டு அஞ்சு இருக்குமா? இருக்கு தாயி, பத்து வச்சிருக்கீங்களா? குடுக்கறேன். நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு, தாய் குடுக்கற அஞ்சையும் சேர்த்தா நைட்டு குவார்ட்டர் காச்சு. இந்த தாயி ரெண்டு அஞ்சு, பத்த கூடு. என்னது பத்து பைசா? இந்த பத்து பைசா வச்சுட்டு எங்கிட்ட ரெண்டு அஞ்சு இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட ரெண்டு அஞ்சா வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதுல. இந்த பத்து பைசா எடுத்துட்டு திருத்தணிக்கு போன முருகன் வேலை புடிய குத்தி போடும். ஐயா மாறே அம்மா மாறே கணக்கு போடுறது கணக்கு பாக்காதீங்க. ஆண்டவனோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பசுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி அண்ணா மலையாளமா போறீங்க? ஈவினிங் 7:30 மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுதானே, இதை கொண்டு போய் மலையில சேர்த்துடணும். ஆண்டவா கோட்டருக்கு வழி பண்ணு, சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன், அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல எதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா இந்தாங்க, ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க முருகா. அண்ணே 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 அண்ணே, சலூன் விட்டு எங்க வந்த? உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி சலூன் யாராவது இருக்காங்களா? கஸ்டமரே இல்ல. இத கொண்டு போய் சேவ் பண்ணி வை, நான் சாயந்தரமா வந்து வறுத்துக்கறேன். அண்ணே இது விட ஒரு முக்கியமான சமாச்சாரம், நம்ம தொகுதி பேச்சாளர் சைதை தமிழரசி தாக்கப்பட்டாங்க. ஐயோ தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு அப்புறம் தெரியும். எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த ஒரு படம் அச்சுலியே ஏறு. சரி தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? அநேகமா ஓட்டல் பிஸ்மில்லான்னு நினைக்கிறேன். என்ன ரெண்டு பிளேட் நல்லியலும்? இன்னும் ரெண்டு பிளேட் நல்லியலும்பா, இதுக்கு மேல என் காலு தான் இருக்கு.
சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன், ஏதாச்சும் ஆர்டர் பண்ணு எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? என்ன நீங்க ரெண்டு பேரும் இணைபடியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டு இருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா வேண்டதை கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வாடா. போடா, போடா. என்ன கேட்காமையாடற பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி, தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பரை இல்லையா? கரையடைப்பு இல்லையா? அத்தால் இல்லையா? கரையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க, இதுதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னீங்க, ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க, ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான், எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆகும். எடுத்துறியா? இந்த படை போதுமா? அட சொல்லி சரங்க வேணுமா? இந்த படை போதுமா? அட சொல்லி சரங்க விட்டணுமா? கடை அழைப்பு, அழைப்பு தான். தலைமை தமிழரசி வாழ்க, வாழ்க தமிழரசி. தலைவி, தலைவி, ஐயோ தமிழரசி, புண்பாட்டு வாழ்க. தலைவி, இப்ப எப்படி இருக்க? வெள்ள தாமரை மேல மட்டும் உட்காந்தீனா சரஸ்வதி மாதிரி இருப்ப, உட்கார்லன்னா பெருச்சாளி மாதிரி இருப்ப. யோ, நக்கல் பண்ணாதயா. போலாம். யாருக்காக இது? யாருக்காக? எனக்காக தான் சொல்றேன், சும்மா யாருக்காக யாருக்காகங்கற. பிள்ளையம்மா, பிள்ளையம்மா, பிள்ளையம்மா. என்னங்கய்யா? நான் இங்கதான் இருக்கேன். என்னாச்சு? காலையில கடுகடுன்னு இருக்க? வேலைக்காரிக்கு என்ன கடுகெடுப்பு வேண்டி இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. என் புள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க தானே கேக்குறேன். முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுதான் கோவமா? நீ உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கேட்டுக்கிட்டு இருக்க, அப்படி என்னதான் படிச்சிருக்கான் அவன்? அவனுக்கு அவங்க அப்பன் புத்தி அப்படியே இருக்குதுங்க. அப்படி என்ன அப்பன் புத்தி? அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா? இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பார்த்து பழகிட்டான் பாருங்க. கப்புன்னு புடிச்சுக்கிட்டான். ஓஹோ, ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா போக விடுவாங்க. வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் பீடிய. அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க. ஐயோ, இவன் ரோஷக்காரன்ல என்ன? அப்பயே பீடி சிகரெட் குடிக்கிறதா நிறுத்திட்டானா? அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட வந்தீங்க என் புள்ள. வாத்திக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினால. எதை? பீடியவா? இல்லங்க, பள்ளிக்கூடத்தை. இப்படிதான் நான் அன்னைக்கு ஐயோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு. அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கே போகாதடான்னு சொல்லிட்டேல்ல. பிள்ளையம்மா, நீ உன் பையனோட படிப்பு பத்தி சொல்லிட்டேல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறேன். பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. உங்களை மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் மொசக்குட்டி மட்டும் இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு வந்தான்னா அடா 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 எப்படி இருப்பான் தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே வீட்டுல யாருக்கும். யார் நீங்களா? பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம்னு வந்திருக்கோம். யாரு பாதிச்சிருக்காங்க? யாருக்காக நிதி? ஜப்பிங்கல ஜான்சி ராணி, தில்லில டிஸ்கோ சான் ஜகா வாங்குறதுல ஜக்கம்மா, அந்த பரம்பரையில வந்த எங்கம்மா சைதை தமிழரசி. இந்த தல்லார வயதிலும் பொல்லாறு புலியன தவறுகளை சுட்டிக்காட்டும் தங்க தலைவி. அதற்காகத்தான் தாக்கப்பட்டா எங்கள் தலைவி. அவர் பேச்சை எங்கள் உயிர் மூச்சு. சைதை தமிழரசியா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். டேய் மண்டையா, அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல இருக்கு. ஆமா, நீங்க சைதை தமிழரசியை பாத்திருக்கீங்களா? மணி 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 மணி, நான் 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 சொல்றேன். அவங்க தம்பிங்க. ஆமா, எங்க அக்கா தான் அவங்க. இவரு மாமா. ஆமா, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா,
இப்ப உங்களால அவங்களை பார்க்க முடியாதுங்க. அவங்க இன்னைக்கும் நாளைக்கும் ஜம்புல கொடுத்துட்டு தம்பி, நானே சும்மா இருக்கிறேன். மாமாவுக்கு என்னடா இவ்வளவு ஆகிய வேண்டி இருக்கு? இப்ப நான் சொல்றேன், அவங்க பேச்சு முச்சில்லாம இல்ல, பேசிட்டுதான் இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்களா? யாரு? தமிழரசி. எங்க? இங்கதா. யாருகிட்ட? உங்ககிட்டதான். எங்க இருக்கியா? உள்ள பாருங்க. புரியலையா? நான் தாயா தமிழரசி. மன்னிச்சிட்டாங்க, இருந்து ஒரு வா சாப்பிட்டு போன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஏயா, முன்ன பின்ன என்ன பார்த்ததும் கிடையாது, நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது. ஆனா என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட நிதி கேப்பீங்க? உழைச்சு சாப்பிடுங்கிற அறிவு இல்ல உங்களுக்கு? நான் சொல்லுங்க, இவன் கேட்க மாட்டேன்ட்டான். உழைக்கிறதுக்கு நான் தயார். நானும் தயாரு. அம்மா, அம்மா, சரியான வேலை, கரெக்டான கூலி நான் தரேன், செய்வீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்கதான் எனக்கு தேவை. வேலை நீங்க? வெக்கமா இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா. வாங்க. ரெண்டு நாள் கழிச்சு நான் பேச போற கூட்டத்துல எம்எல்ஏ அறிவரசோட ஆளுங்க என்ன அடிக்கிறதுக்காகவும் என் கூட்டத்துல கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க. அவங்களை தடுத்து நிறுத்தி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம். எப்படி? அன்னைக்கு நான் கூட்டத்துக்கே வரமாட்டோம். சூப்பர் பா, விஷயத்துக்கு வருவோம். கண்ணா பண்ணாரு கூட்டத்துல விட்டு அடிக்கிறதுக்காக 100 கோடி சோடா, எங்களுக்கு வீரம் வரதுக்காக விஸ்கில கலந்து அடிக்கிறதுக்கு 10 ஸ்பெஷல் சோடா, 200 அழகிற முட்டை அது அவங்க மூஞ்சியில் அடிக்கிறதுக்கு, 100 நல்ல முட்டை அது நாங்க உரைச்சு குடிக்கிறதுக்கு, எல்லாம் ரெடியா இருக்கும். அட்வான்ஸ். இப்ப எங்கிட்ட பணமா இல்ல. உள்ள அண்டா இருந்தா எடுத்துட்டு வாங்க, நாங்க அடகு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்தாங்க, இதை வச்சுக்கங்க. ம், போடா துர, கடை அடிச்சுடுவா, சீக்கிரம் போல வா. நன்னாரி சர்பத்துங்கோ. எதுக்கு சொல்றது தெரியுமா? ரெண்டு பேருக்கு அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு. ஏற்கனவே நீ 4 ரவுண்ட் போட்டிருக்க, இது 5வது ரவுண்டு. 4 ரவுண்டுக்கு மேல போனால நீ தர ரேட்டுக்கு தாரதாப்பட்டி கூட பாட ஆரம்பிச்சிருவ. என்னைக்காவது ஒரு நாள் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடி இருப்ப. தினம் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடுவாங்களா? சொல்லிட்டு சொல்லிட்டு சரியா? இல்ல, அந்த தமிழரசி சைதை தமிழரசி. அவ்வா, அவள் கண்கள் ஹைடெக்ஸ் மைதப்பா, மூக்கு ரெண்டும் வாம், அவன் உதடு இருக்கே உதடு, அது க்ளோஸ் அப் டூத் பேஸ்ட், பல்லு கோல்கே ஜெல்லு, கண்ணு சரவணாஸ் ஒரு கிண்ணா, காது அவதா ஜுவல்லரி, மொத்தத்தில் அவள் ஒரு டயானா கலர் டிவி. எத்தரை இந்துங்கோ எய்டீனா கொண்டியா? தெரியாது, நான் ஸ்கிரீனோட லெந்த சொன்னேன். துரை, போட்டு பாப்பியா? காசு கொடுத்து வாங்க, போட்டு பாக்கிறேன். இருப்பேன், பார்க்கும்போது சொல்லு. உன் தயவுலையும் நானும் வந்து பாத்துக்கிறேன். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் வீட்டுக்கு போறேன். இந்த மாப்பிள்ள வீடே தெரியாதயா? கப்பு இங்கே படு. யோ, என்னது படுக்க போறீங்களா? வாங்க வீட்டுக்கு போங்கயா. படுக்கிற இடத்த பாரு, நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம். எங்களை சுத்தி நீ வீடு கட்டியா? கட்டுவோம், கட்டுவோம். மணி, பக்கத்துல மெத்த போட்டு வச்சுக்கிற, வந்து படு. படுக்கணும்ப்பா, இனிமே உட்கார்ந்து காலை நீட்டி சங்கடமா இருக்கு. யோ, பக்கத்துல நிக்கிறவரு, யூ புஷிங், ஐ அம் ஸ்லீப்பிங். அவட இங்கிலீஷ் வேற, பெரிய தொல்லை முடிச்சவனு போல. என் புள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா, தர கண்ணு எந்திரிப்பா. வயசு பையன் இப்படி கவுண்ட் அடிச்சு தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா என் மசகுட்டி, எந்திரிடி. நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா? ஏ குயில் குஞ்சு, நீ யாவது எந்திரிடா? எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும். இது என்னடா சைக்கிள் செயின்? என்ன பெரியமா இப்படி கேட்ட? நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல, எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாத. கபால சைக்கிள் செயின் குறிவு மூஞ்சில் எரிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே
உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊர் ஊருக்கு டிராமா போட்டுட்டு இருந்தாங்க, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. அடேங்க அப்பா, இது சங்கீத கொட்டா வீடா சாமி? அப்பா அது கிடைக்கட்டும். நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கிடந்திருக்கீங்க. சலூன் சாமி கண்டு கூட விட்டுட்டு போனா. ஆமாமா, நேத்து குடிச்சு சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு, எகிரி அடிச்சு இருக்குதுமா. ஏப்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற? கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதுதான் என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். பிசுக்கோத்து பிராந்தி. கக்கூசே பல பலன் ஆயிடுதுப்பா. ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க. துரை சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம். என்ன இல்ல விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, பெருங்குடி மக்களே, இன்று மாலை 7 மணி அளவில் அம்மன் கோயில் திடலில் உங்கள் அபிமான பேச்சாளர் சைதை தமிழரசி அவர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரையாற்றிருக்கிறார்கள். அலைகளுடன் திறந்து Thank you.
யார் பாது செருப்பு அடிக்கிறத? என்ன வேன் நிறைய வந்திருக்காங்க. ஆமா முன்னால போறோம், மூக்கு வாயில மண்ணை கப்பிடுவோம். அடிச்சிட வேண்டியதுதான். ஓகே அடிச்சிட வேண்டியதா? ஐயோ 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 என்ன இது? எனக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு குறிச்சு வந்தா இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஆம்பளைங்க இல்ல, உங்களுக்கு வீர இல்ல. ஓஹோ ஒரு ரவுண்ட் அடிச்சதா உங்களுக்கு வீர வருமா? குறியா வேணா குடியா வேணா. ஏற்கனவே நான் 4 ரவுண்ட் அடிச்சிருக்கா, 5வது ரவுண்ட் அடிச்சா கதை வேற. ஐயோ அங்க செருப்பு தக்க வேற சொல்ல கேளு. குடியா வேணா வேணா. ஐயோ மாறுகிற பூமியில ஏறுதடி தலக்கிருக்கு, இத பாடுகிற போதினிலே கூட சேருதடி சுருதி பொட்டி. என்ன கொஞ்சம் மாத்தி விட்டு ஏணியில ஏத்தி விட்டு ஊத்தி கொடுப்பவங்க வாய்க. ஏ கண்ணம்மா கண்ணம்மா, கண்ணெல்லாம் மையம்மா, வாயெல்லாம் பொய்யம்மா, மெய்யாலும்மா அறது மெய்யாலும்மா. ஏ கண்ணம்மா கண்ணம்மா, கண்ணெல்லாம் மையம்மா, வாயெல்லாம் பொய்யம்மா, மெய்யாலும்மா அறது மெய்யாலும்மா. அட ஊரு ஊரா மேடையில் உதார்வுடும் பூங்கு இல்லை, உன் கதைய புட்டு புட்டு வைப்பேன் பாருமா. படு ஜோராக மேடையில் ஏறி நிற்கும் பொண்ணு இல்லை, ஒன்ன பத்தி தம்மா துண்டு சொன்னா போதுமா. சம்பா சம்பா அடி சீரக சம்பா, நல்ல கும்பா கும்பா என் கோபுர கும்பா. ஏ கண்ணம்மா கண்ணம்மா, கண்ணெல்லாம் மையம்மா, வாயெல்லாம் பொய்யம்மா, மெய்யாலும்மா அறது மெய்யாலும்மா. அட
ஊரு ஊரா மேடையில் உதார்வுதும் பூங்குயில் உன் கதைய புட்டு புட்டு வைப்பேன் பாரம்மா. படு ஜோராக மேடையில் ஏறி நிற்கும் பொன்மையில் ஒன்ன பத்தி தம்மா துண்டு சொன்னா போதுமா. சம்பா சம்பா அடி சீரக சம்பா நல்ல கும்பா கும்பா என் கோபுர கும்பா. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணெல்லாம் மையம்மா வாயெல்லாம் பொய்யம்மா மெய்யாலுமா அழகர மெய்யாலுமா. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணெல்லாம் மையம்மா வாயெல்லாம் பொய்யம்மா மெய்யாலுமா அழகர மெய்யாலுமா. என்ன பொறுக்கீங்க ஏ முடியம்மா ராக்கம்மா கல்யம்மா ஏ ரமணி எல்லாரும் ஒடியா நோடியா நோடியாங்க பாருங்க என் புள்ள எவ்வளவு அழகா கையெழுத்து போட்டுருக்கான் பாரு 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 கூப்பிடுங்கோ கூப்பிட்டு கூப்பிட்டு போலீஸையும் கூப்பிடுங்கோ. யார் பெரியமா போலீஸ் பிடிச்சு கொடுக்க போற இந்த சேட்டானியா ஏன் தொப்பி திருடிட்டியா ஏ மசக்குட்டி இவ்வளவு அழகா நீதான் கையெழுத்து போட்டியா ஏ ராசா நான் தான் பெரியமா போட சொன்னேன் தங்கம் இந்த சேட்டு பித்தாள வளதிக்கு பணத்தை கொடுத்து உங்களை ஏமாத்திருக்காண்டா. என்ன சொல்றேன் நம்மள ஏமாத்தலாமா காட்டு விடு போசியோ. யார் அவன் மம்பிள் கம்பிள் கும்பிள்ங்கிறவன் எங்க ஊருக்கு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஏண்டா தமிழ் பேச மாட்டேங்கிறீங்க. தமிழங்கிட்ட வட்டி வாங்க தெரியுது இல்ல தமிழ் கத்துக்கிட்டா என்னயா தப்பு கத்துக்க முதல்லயே உரைச்சு பாத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா. எங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல. போகிறான் போகிறான் போட்டு போகிறான்.
முன்னாடியே மேல போயிருவேன். விஸ்வம், 25 வருஷமா இவனை நான் நினைச்ச மாதிரி வளர்த்ததுக்கு உனக்கு தாண்டா நன்றி சொல்லணும். அந்த நன்றி எப்படி சொல்லப்படும் தெரியுமா? இந்த மாதிரி கையெழுத்த இவங்கிட்ட சொத்து பத்திரத்துல வாங்க போறேன். சொத்து பூரா எனக்கு வரப்போகுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு விடுதலை தான். புரியல, எத்தனை நாளைக்கு தான் இதை வச்சு நான் உங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கிறது? இதுக்கு ஒரு மரியாதை வேணா? ஒரு நாளைக்கு வேலை முடிஞ்சோடனே சுட்டு தான் பார்ப்போம்னு சுட போறேன். விடுதலை வட போலாம். என்னால போராட முடியல, என்னால ஒன்னு காப்பாற்ற முடியல. இந்த பீஷ்மர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை சாகடிக்க விட மாட்டேன். ஏற்கனவே நீ கொடுத்த வலையில் துருப்பிடிச்சு போய் சேட்டைங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணி எனக்கு என்னோட உயிர் நண்பன் மணிக்கும் மூக்கு வாயில ரத்தம். நாளைக்கு இப்பவே பாக்கலாமே. பைசா, டப்பு, துட்டு, மணி, நான் ஏன் பயிட்டுல கையோடு தான் நினைச்சிட்டேன். கண்ணி பெண்ணே உன் யாரும் கண்டு
கண்ணை சீமிட்டு மூக்குத்தியா. யோ என்னய்யா, பாத்து ரொம்ப தூரம் போகுது, பார்வை ரொம்ப கிட்டக்க வருது, என்ன விஷயம்? புரிந்து கொண்டாயா? உன் பேச்சு என்ன மின்ப வள்ளத்திலே நீந்துவதற்காக துல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாரு. செப்பு தமிழரசி செப்பு. சும்மா நெடு நெடுது பனை மரம் மாதிரி வளர்ந்தா போறாதியா? ஆம்பளை கழகு வீரம், வீரர் தாய ஒரு பொண்ணு விரும்புவா? நான் தெளிவா கேக்குறேன், இந்த மூக்குத்தி வா, அதோட திருகாணி அளவுக்காவது உங்ககிட்ட வீரம் இருக்குதாயா? வீரமா? அப்படின்னா உனக்கு சொன்னா புரியாது. மரியாதை பாரு, நீ யாருங்கறத சொல்லு, அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமர சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த சைதை தமிழரசி. ஓஹோ ஏண்டி, அந்த கவரிங் வளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளைவிய கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப? விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்புனா வச்சுக்கயா. எப்படி வச்சுக்கிறது? ஒன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா பித்தாள வளைவிய கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்டுல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. கூப்பிடுமா? விளையாடாத, மரியாதைய பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தி திருப்பி கூட. தமிழே, எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்தியே வாங்கலன்னு சொல்றாருல, என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரு. என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற? வயசுக்கு தப்புமா? பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தல பாக்க வச்சு திட்டணுங்கறியா? ஆம்பளைக்கே பயப்படுதுல, பொம்பளை பாக்குறாள், என்னடி பண்ணுவ? இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. இப்ப காதல நான் தான் ஓட்ட பண்ணுமா? ஐயா நான் இருக்கங்க. சரி சரி. காப்பாத்துங்க.
என்னெல்லாம் எப்படி பாக்குறீங்க? காது குத்துதான் நடந்தது, கத்தி குத்து நடக்கல. ஐயா, என் தங்கச்சி கல்யாணம், வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இன்விடேஷன் நேரிலே கொடுத்துட்டு போலான்னு இங்கேயே வந்துட்டேன். இந்தாங்க ஐயா. கருமா எனக்கு தான் கல்யாணம். செல்வராஜ, இது ஓ ஏரியா தானா? காலத்துக்கு ஐநூறு ரூபாய் எழுதியாச்சுல, இவன் கருமாதிக்கு ஐயாயிரம் இன்சூரன்ஸ் ஜோபில் வச்சுட்டேன், கல்யாணத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் வீட்டுக்கு வந்து அப்புறமா செத்து போயிட்டானா? நாடி பிடிச்சி பார்த்து செத்துட்டாங்க. சரி, போக வேண்டிய வயசு தான். உள்ளவாடா, அதுதான் மனுஷரத்தான் எந்த நேரத்தை நான் இருப்போம். வீட்டுக்கு போனோம்னா ஒரு நாளைக்கு காப்பி தண்ணியில் கூலி இன்னைக்காவது கூட சொல்ல சரியா வேண்டிய என்ன எல்லாரும் நிட்டீங்க? போங்க போங்க போங்க, சீக்கிரம் சுடுகாட்டுக்கு அனுப்பியா? ம், தூக்குங்களா, சீக்கிரம் வாங்கடா. இப்படி கதறி அழுகிற அளவுக்கு உனக்கு என்னடாச்சு? உலகத்துல வேண்டியவன் வேண்டாதவெல்லாம் தினமும் செத்துக்கிட்டு தான் இருக்கிறான், அதுக்கெல்லாம் இப்படி குளிச்சுட்டு அழுகுறதா? முதலாளி, உங்களுக்கு வேணா கூட பிறந்தவங்க சாகிறதும் அவங்களை சாகடிக்கிறதும் சகஜம், ஆனா ஊசருக்கு ஊசரா வளர்த்த என் தம்பிய கொண்டுட்டாங்க முதலாளி, அதான் என்னால தாங்க முடியல முதலாளி. சரி, உன் தம்பிய கொண்டது யாரு? அந்த எம்எல்ஏ அறிவரசும் அவனுடைய ஆட்களும் காதுகுத்து திருவிழா கூட்டத்தின் நடுவுல வச்சு தம்பிய கதற கதற கொண்டுட்டாங்க முதலாளி. ஆட்சியே இல்லாம அந்த கேசையே முடி மறைச்சிட்டாங்க முதலாளி. என் மேல விசுவாசமா இருக்கிற உனக்கு ஒருத்தன் எதிரினா, அவன் எனக்கும் எதிரி தான்டா. ஒண்ணு பண்ணு, அவனை நான் தனியா பாக்கணும்னு சொல்லு. ஐயா, நான் சொல்லணும், அந்த ஆட்டோ டிரைவருடைய அண்ணன் அந்த கருப்பு கண்ணாடிக்காரன், நான் சொல்லல எம்எல்ஏ அறிவரசு, அந்த கண்ணாடிக்காரன் தான். நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுதான் நீங்க இங்க வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு வேண்டியவனுடைய தம்பியை நீ கொண்டு இருக்க. போய் சொல்றது எனக்கு பிடிக்காது. என் மகன் கொண்டுட்டான்னு சோழி சப்போர்ட் இருந்தனால உன் மகன் தப்பிச்சுக்கிட்டான். ஓ சப்போர்ட் இருந்தனால இந்த கண்ணாடிக்காரன் தப்பிச்சுக்கிட்டான். என்ன சொல்ற? புரியல, இவனை கொண்டுடுவேன்னு சொல்றேன். எதிரியோட பலம் தெரியாம மோதுற. எதிரிதான் என்னோட பலம். என்னையும் மீறி அவன் மேல நீ கை வைக்க முடியாது. அவன் மேலேயே கை பஞ்சு மட்டும் எப்பவுமே நீ தப்பாவே செய்யற பாத்தியா? என்ன தோற, சின்ன வயசுல இருந்து எத்தனை தடவை உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன்? என்னடா பாக்குற, நாங்க ரெண்டு பேரும் பாலிய சிநேகிதர்கள். அவனுக்கு ஒருத்தன் எதிரினா, அவன் எனக்கு எதிரி தான்டா. என்னடா இப்ப எங்க ரெண்டு பேருக்குமே நீ தான்டா எதிரி. எதிரிய நாங்க வித்து வச்சதே. ஹலோ, ஐயோ, டிஎஸ்பி ராஜரத்னம் சார் இருக்காங்களா? அவர் வெளியே போயிட்டாரு. நீ யாரு? அவரோட பொண்ணு பேசுறேன் சார். இந்த நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்க?
டெலிபோன் பூத்து ராத்திரி நேரம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ, இந்த காட்சியை நான் பார்க்க முடியாம போச்சே. ஏமா, ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஆக போகுது. அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா இருமா. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவார். வச்சிரு வச்சிரு. ஹலோ 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 ஹலோ, பேசிட்டியா? இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னாரு? அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிருப்பாரு. என்ன பாக்குற? என்னடா இடம் சின்னதா இருக்க? என்ன நீ இஷ்டப்படு, நான் கஷ்டப்படுறேன். பயப்படாத ராஜா, உடம்புல ஒரு சின்ன கேரல் கூட விடாம பாத்துக்கிறேன். வா, வந்து கட்டி பிடிச்சுக்கோ. வரமாட்ட? வா வா. யாரு சுமதி? என்னம்மா, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன காப்பாத்த வேலையம்மா? என்ன பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் வெளியே வா, நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போறேன். உனக்கு ஒன்னா காசு தரேன், போ ஒதுங்க. வேண்டாம் ஐயா, இது நல்லது இல்லையா. நீங்க எம்எல்ஏ பிள்ளையா, போயிருங்க ஐயா. ஐயா போயிருங்க ஐயா. நான் எம்எல்ஏ பிள்ளை தானே, அப்புறம் எப்படி பேச போறது? நான் ஏதாவது செஞ்சுட்டு போனாதான் எனக்கு மரியாதை. இது பாருங்க தம்பி, நீங்க ஊருக்குள்ள என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணலாம், என் வீட்டுக்குள்ள இந்த அநியாயம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். தம்பி, உங்களுக்கு கெஞ்சி கேட்கறேன் தம்பி. தம்பி, அது பச்சை குழந்தை தம்பி, அதை விட்டுருங்க தம்பி. பச்சை சோப்பா நான் தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கழுவி. நீ நகர் கழுவி. ஆய், மரியாதையா சொல்றேன், போயிடு. இல்ல என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓஹோ, நீதான் புலிய முரத்தால் அடிச்சு விரட்டின தமிழ் கிழவியோ? ஆமாண்டா, புலிய விரட்டுறதுக்கு தான் நாங்க முரத்தி எடுப்போம். உன்ன மாதிரி பன்னிகளை விரட்டுறதுக்கு இது போதும்டா. அச்சுவனி, பின்ன இத வச்சுட்டு பெஞ்சாமரமா வீச போறேன். போடா 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 போடா. என்ன தாயமா கைய பிடிச்சிருக்கா? விளக்கு மாத்தால அடிக்காம வேற என்ன பண்றது? பெண்ணேமா, எப்படி அடிச்ச? எப்படி அடிச்சனா? பொம்பளை அச்சு பாக்குறேன். போடா, ஒப்பனால கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போடா, என்னடா முறைக்கிற? போடாண்ணா.
இப்படி காத்து அடிக்குது, மணவரம் போல இருக்கு. இந்த பையன் எங்க போனானே தெரியலையே. இந்த கருத்த மணிப்பயலோட சேர்ந்து எங்கேயாவது குடிச்சிட்டு கும்மால் அடிச்சிட்டு கிடப்பான். ஒரு நாளாவது நேரத்தோட வந்து படுத்தமன்னு இருக்கானா? இன்னைக்கு வரட்டும். ஐயா வாங்கய்யா. என்னய்யா என் வீடு தேடி வந்திருக்கீங்க? உள்ள வாங்கய்யா. என்னய்யா பேசாம இருக்கீங்க? நான் பேச மாட்டான். என்னடி பாக்குற? நான் தான் எவ்வளோ ஒருத்தி கைய என் பையன் புடிச்சு இழுத்தாங்கிறதுனால அவனை அவமானப்படுத்தினிய. இன்னைக்கு அந்த பொண்ணையும் அவன் கப்பனையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கிறேன். யாரால என்ன செய்ய முடியும்னு காட்டுறேன். இவன் என்னத்த கிழிக்க போறான்? இந்த ஏரியாவில ஒவ்வொருத்த முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்த போறேன். அப்புறம் பாக்குறேன் ஏவன் உனக்கு சப்போர்ட்டுக்கு வர்றான்னு. ஒவ்வொருத்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒருத்த விடாம ஏழாவை வெளியே வர சொல்ல. வாங்க சார், உங்களால முடிஞ்சு போச்சு. உன் பொண்ணை பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க. நல்ல இடமா பார்த்து நானே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். பையன் கூட படுத்ததுக்கு அப்புறம் அதே போய் டியூட்டி பாக்கணும்ல. போய் ரெஸ்ட் எடுங்க. போயா ஏண்டா சேரி பசங்களா? அன்னைக்கு இந்த வெள்ளையம்மா என் பையனை விளக்கு மாத்தால அடிச்சத விளக்கு புடிச்சுக்கிட்டு வேடிக்கை பாத்தீங்கல்ல, இன்னைக்கு அவளையே அவமானப்படுத்த போறேன். நல்லா நல்லா வேடிக்கை பாருங்க. எப்படி எப்படி ஒரு பொண்ணு அவமானப்படுறத இன்னொரு பொண்ணு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாளா? இன்னைக்கு உன்னையே அவமானப்படுத்த போறேன். எந்த நாய் உன்னை காப்பாத்த வருதுன்னு பாத்துறேன். என் மேல கைய வச்ச அறுத்துருவே அறுத்து. அதையும் தான் பாத்துறேன். Thank you.
என் மானவும் அவமானி. வாழ்நாள் பூரா இத நீ நினைச்சு நினைச்சு சாகணும். கோவனமாக்கி உனக்கு கரம்புள்ளி தம்புள்ளி குத்தி உன்ன கழுத மேல ஏத்தி இதே ஜனங்களுக்கு முன்னால நீ ஊர்வலமா வந்து அவமானப்படுற வரைக்கும் நான் சீலையே கட்ட போறதில்ல. அது வரைக்கும் இந்த கருப்பு போர்வதாண்டா எனக்கு சீல. இது நான் கும்பிடுற அந்த ஆத்தா மேல சத்தியம். நீ வரிய பாஞ்சாலி இந்த வழிக்கு வந்து கிடக்கிறான அர்ஜுன, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சபதத்தை நிறைவேற்ற போறீங்களோ அதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும். வருவான்டா வருவான். நான் கும்பிடுற அந்த ஆத்தாவுடைய அருளால கண்டிப்பா வரத்தான் போறான். நிச்சயமா வரத்தான் போறான். சத்தியமா வரத்தான்டா போறான். நீ நடந்தப்போ என் சொந்த பந்தமெல்லாம் போச்சு. சங்கடப்பட்ட நீ வளர்ந்த ஆளானப்போ நான் பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகுதுன்னு ஆனந்தப்பட்டேன். மண்ணை நம்பித்தாண்ட மரம் இருக்கும், ஆனா இந்த பாவி உன்ன மாதிரி ஒரு மரத்தை நம்பியே மண்ணாயிட்டேன்டா. உன்ன நம்பித்தாண்டா இந்த உசுரே இருக்கு. உசுரை விட பெருசு மானம். அந்த மானமே பறிபோனப்போ பிள்ளையா இருந்து நீ என்ன காப்பாத்த முடியலையே, காப்பாத்த முடியலையே. அதுக்கு காரணம் நான் உன்னை வளர்த்தின முறை. பிறந்தப்ப வெறும் பிள்ளையா இருந்த உன்னை விளையாட்டு பிள்ளையா வளர்த்துட்ட. அது இப்ப எனக்கே வேணையா வந்து முடிஞ்சிருச்சு. நான் பிறந்ததிலிருந்து சாமியை கும்பிட்டதில் எனக்கு எல்லாமே நீதான். ஆமாமா,
எனக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுத்த ஆண்டவன் உனக்கே ஒரு நல்ல புள்ளைய கொடுக்க போயிட்டான். அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, எனக்கு அந்த ஆத்தா நல்ல பிள்ளையத்தான் கொடுத்துருக்கா. ஆமாப்பா, பெற்றவனுக்கு தான் தெரியும் பிள்ளையோட பெருமை. இந்த பிள்ளைய நம்பித்தாண்டா நான் சவாலே விட்டேன். அதுக்கு நான் கும்பிடுற அந்த ஆத்தா கண்டிப்பா அவனுக்கு எல்லா சக்தியும் கொடுப்பா. அந்த ஆத்தா மேல பாரத்தை போட்டு உன்னை நான் ஒரு ஆம்பரசிங்கமா மாத்தி காட்டுறேன். எந்திரி எந்திரி. நான் ஏன் இன்னும் உசுரோட இருக்கேன்னு பாக்குறியா? என்னைக்கு ஒருத்தன் பத்து பேருக்கு முன்னால என் புடவை இழுத்து என்ன அவமானப்படுத்தினானோ அன்னைக்கே நான் உசுர விட்டுருக்கணும். நான் ஏன் இருக்கிறேன்? ஒண்ணுமே தெரியாத ஒரு பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருக்கியே, அதுக்காகத்தான். ரொம்ப விளையாடுறம்மா, முடியாதம்மா. உன் விளையாட்ட தாங்கறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லம்மா, சக்தி இல்ல. இப்ப சொல்றேன், இனிமே இவன் என் பிள்ளை இல்ல, உன் பிள்ளை. உன் பிள்ளைக்கு எல்லா சக்தியும் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்காக இந்த மஞ்ச காப்ப உன் பிள்ளை கையில நான் கட்டுறேன். வெளியுலகமே தெரியாம வளர்ந்த அவன் இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நம்ம ஆளுங்களை கூட்டு போய் அந்த ஊமையை எங்க இருந்தாலும் சரி, இன்னும் 24 மணி நேரத்துக்குல நம்ம பங்களா கூட்டு வரண்டி உங்க பொறுப்பு. சரிங்க முதலாளி. டேய் இவன ஐயா சோறு கஞ்சி கூட கொடுக்காம பட்டினி போடுங்கடா. குடிக்க தண்ணி கூட கொடுக்க கூடாது. பாக்கட்டுங்க பாயா. பார்த்தா ஃபாரினர் மாதிரி இருக்கீங்க. வாட் யூ வாண்ட் சார்? உங்களை மாதிரி ஃபாரினர்லாம் இதைத்தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் சருக்கு. என்ன சார் சந்தேகமா இருக்கா? இது ஒரிஜினல் சார், வேணும்னா ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஃபாரினர்னா ஃபாரினர் தான், வேலை கூட கேட்காம கடகடன் குடிக்கிறார் சார். கஸ்டமர் தான் இப்படி இருக்கணும். 58 ரூபாய் சார். ₹58 யோ டில்லியா, என்னையா நீ பாட்டுக்கு செக்ல கையெழுத்து போட்ட மாதிரி போய்கிட்டே இருக்க? படுத்த குடியா. ஏய் நீயா, என்னடா கோட்டு சுட்டுல மாட்டிருக்கே? எங்கேயாச்சும் வாடகை பிடிச்சியா? பாருங்க சார், இப்படி டிட்டப்பா இருந்துட்டு சரக்க வாங்கி குடிச்சிட்டு துரை மாதிரி போய்கிட்டே இருக்கா சார்? துரை மாதிரி இல்லையா, துறையே தான். ஏய் ஒழுங்கா வர்றியா இல்ல நாலு தட்டு தட்டுமா? என்ன சிரிக்கிற? ஏர் இந்தியா மகாராஜா மாதிரி போட்டா. பாத்தியா ஐயா, அனுபவம் பேசுது. எனக்கு பயந்துகிட்டு வந்த உடனே குத்தத்தை ஒப்புக்கிட்டு சார்ஜீட்ல கையெழுத்து போட்டான். போட்டா. இதான் ஐயா, பேட்ட பசங்க தண்ணிய போட்டா லோலாயித்தனை தாங்க முடியாது. ஏப்பா நீ ஒண்ணும் விலங்கு மாற்ற அளவுக்கு பெரிய கிரிமினல்ல உட்கார நியூசன்ஸ்.
பாவி, அதே உடைச்ச இன்னைக்கு தான் அது ஓடிச்சு. ஹலோ ஹலோ, நான் செல்வராஜ் பேசுறேன், ஐயா இருக்கங்களா? அப்பாவா? கொஞ்சம் அப்பா. எந்த கழுவிட்டா அப்படி கத்தி பேசுற? கழுதெல்லாம் இல்ல, நீங்க போடுற எச்சி எலும்பு கலையிற போலீஸ். ஓ, அந்த பேயா? வச்சு நானே பேசிக்கிறேன். என்ன கழுது செல்வராஜ், கழுதை கிடைச்சானா? வணக்கம்ங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த துறையை பிடிச்சி கொண்டாந்துங்க. அப்படி போ, உள்ள வச்சுட்டு இல்ல? ஆமாங்க, பாருங்க, கொண்டாந்து உட்கார வச்சிருந்தேன், சீலிங் பண்ணி இழுத்து போட்டு உடைச்சான். என்னையா கதை விடுற, அவனே ஒரு காக்கா வலிப்பு கேசு, வலிப்பு வந்து வேணா பிடிச்சிருப்பான். நீங்க வேணா வந்து பாருங்க, பாட்டி தண்ணிய போட்டு பயங்கர லொல்லு பண்ணிச்சு, பிடிச்சி உள்ள தள்ளிட்டேன். ஏய் கொட்டிக்கா, வெறும் தண்ணிய ராவா அடிச்சிருப்பான் போல இருக்கு, பேசவே மாட்டேங்கிறான், உங்க கொட்டா மாதிரி இருக்கான். பேச வைக்கணுங்கிறக்காக கான்ஸ்டபிள் இப்பதான் ரெண்டு ஆப்பம் வாங்கி கொடுத்துருக்கான். என்னது ஆப்பம் வாங்கி கொடுத்தியா? வந்து அப்பனை ஒரு செவனி பெஞ்சுக்க. ஆமா. ஐயோ, தொலைச்சிருவேன் தொலைச்சி. நூறு ரூபாய்
என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? ஆனா அளவு குத்திருக்கேன் பாக்குறோம். உலகமே தெரியக்கூடாதுன்னு ஊமையா வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் ஊருக்குள்ள போய் கரகம் எடுத்து ஆடி இருக்கான்னா கூடிய சீக்கிரம் உங்களை காவடி எடுக்க வச்சிருவான். யோ கணக்கு, அப்படி நான் அண்ணன் காவடி ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த ஜமீன் சொத்துக்காக 25 வருஷத்துக்கு முன்னாடியே கூட பிறந்த எங்க அக்காவையும் மச்சானையும் கொன்னேன். அப்பவே இவனை நான் கொன்னிருப்பேன், ஆனா சொத்து புறம் இவன் மேல எழுதி வச்சிட்டானுங்க. குழந்தையா இருந்த இவன குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சேன், ஆனா இப்ப இவன் தவள ஆரம்பிச்சிட்டான். நீ வெளிய போனதுனால சூடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட. ஏய் ஊமி ஏதோ திட்டுன்னு நினைக்கிறான்,
அவன் நாக்கில் இருக்க வேலை பிடுங்கடா, என்ன சொல்றான்னு பார்ப்போம். இப்ப பிடுங்க போறியா இல்லையா? என்னால முடியாதுங்க முதலாளி. பிடுங்கடா. இது தெய்வ சமாச்சாரமா வேற இருக்கு, எனக்கா என் பொண்டாட்டி வேற விரதம் இருந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல இந்த வேலை பிடுங்க போய் எனக்கு ஏதாவது தெய்வ குற்றம் ஏற்பட்டு போச்சுன்னா நான் என்னங்க பண்றது? பயங்கரமான ஆளுகளா இருப்பானுங்க போல இருக்கு. நாம ஏதாவது வாயை திறந்து பேசணும்னா நமக்கு இதே நிலைமைதான். டேய் துரை, அந்த ஒரிஜினல் ஊமையை கிடைக்கிற வரைக்கும் நீயும் ஊமை மாதிரியே நடிச்சிருடா, பாத்துக்க. என்னடா எல்லாம் பாக்குறீங்க? இங்க நடக்கிற எந்த விஷயமாவது வெளியே போச்சு, உங்க எல்லாருக்கும் இதே நிலைமைதான். இவனை கொண்டு போய் எரிச்சு விட்டுருங்கடா. பார்த்து சொல்லிட்டு போங்கடா, பணங்கணம் கணக்கும். இந்த ஊமையின காட்டு பங்களால் வைக்கிறது தப்பு, இங்கே ஒரு ரூம்ல போட்டு கூட்டி வைங்கடா. யோ கணக்கு, இனிமே இவன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் அஞ்சறிவு உள்ள மிருகமா இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான், ஆறு அறிவு உள்ள மனுஷனா மாறிட்டான், ஏழு ஜென்மத்துக்கு நம்மளை விட மாட்டான், புரட்டி எடுத்துருவான். இன்னும் ஏழு நாளைக்குள்ள இந்த ஜமீன் சொத்த பூரா எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சிருவோம். என்னையா வீதியில பிழிவிட்ட என் புள்ள பசி தாங்க மாட்டானே, எங்க இருக்கானோ? நீ மட்டும் நேரா நேரத்துக்கு கொட்டிக்கிறிய, போய் தேடுறதுதானே? என்ன சாலை கழிஞ்சு தெரியாச்சு, அவனை காணோம். கிழிச்சேமா வெள்ளமா தொலை வந்து சிவபெருமான் கழுத்துல போடுற செயின் இறக்கி விட்டுருப்பா. யாரும் கொத்தாதீங்கப்பா, அது கத்திரும். ஐயோ அப்பா அப்பா விட்டுருப்பா. இப்ப எப்படி சூட்டோட நிக்கிறான்? ஐயோ தரே தரே, அத போட்டுடா அத போட்டுடா, கொத்திருண்டா. ஐயா ஐயா பூசாரி, என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. கவலைப்படாத இல்லையம்மா, துறை கொண்டு வீட்டுக்குள்ளார படுக்கோயே, நான் போய் வைத்தியர் கூட்டி வந்துடுறேன். வெளியில படுக்க வச்சு வைத்தியர் கூட்டி வர மாட்டியா? ஐயோ போயா, தூக்குறீமா. இது என்ன தெரியுது, கடிமாட்டி கழுதிங்களா? தெரியுதா ஏண்டா தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் என் பேர்ல வந்திருக்கு, நான் தான் தலை குனிஞ்சு நிக்கணும். ஐயா அந்த பெட்டிஷன்ல என்ன எழுதிருக்குன்னு சொன்னீங்கன்னா? சொன்னா மட்டும் கிழிச்சல போறீங்களா, காயிருந்தீங்களா, கழுதிங்களா? ஒரு புகார் போனாவே கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சிடறானுங்க. என்னால ஏழு எட்டு புகார் நடா போயிருக்குது. காது குத்து விழாவில் இருந்தா இந்த முண்டம் பண்ண கொலை, நீலாங்கர ஏரியாவில் வெள்ளையம்மா வீட்டில் நான் பண்ண கூத்து, போலீஸ கைக்குள்ள போட்டுக்கிட்ட மகனை ஒரு வாரம் உள்ள வச்சமே அந்த விஷயம், மேடையில ஏத்து பேசினவங்கள பேச விடாம பண்ணமே அது ஒண்ணு, இப்படி பொட்டி பொட்டியா எழுதி போட்டிருக்கா அந்த பட்டச்சி. யார் யா அந்த பட்டச்சி? வேற யாரு, இந்த மைக்க கண்டா வாயில வச்சுக்கிட்டு தையா தக்கான்னு குதிப்பாலே தை தை தமிழ் அரசு. அந்த ஏதோ கட்சிக்காக அதிகமா நிதி திரட்டி தர்றதுனால அவன் கொடுத்த பொட்டி சனை என் வெத்தல வாக்கு போட்டியில வச்சு அனுப்பிச்சிட்டானுங்க. இனிமே அந்த பொட்டா வர கூட, அவளையும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்க ஒவ்வொரு தரையும் இன்னைக்குள்ள நம்ம எக்ஸ்போர்ட் ஆபீஸுக்கு தூக்கிட்டு வந்துருங்க. போங்க. சரி எங்க எம்எல்ஏ மேல பெட்டிஷன் போடுற அளவுக்கு உங்க பொண்ணு வளர்ந்துருக்கா இல்ல? எங்கடியாவா மரியாதையா சொல்லு, எங்கடியாவா? கரியல, அவளுக்கு வேண்டி உங்களை யாரையும் பாத்துட்டு வரேன்னு இப்பதான் தனியா போயிருக்கேன்ப்பா. நான் தெரியாம தான் கேக்குறேன், வேலை புடுங்கறதுல பேச்சுதான் போச்சு, ருசி மட்டும் போகலையா? இந்த கட்டு கட்டுற காரிகிரி வேணும்னு சொல்லி வாங்கி போடுற, அதுக்காக கைய புடிச்சு கடிச்சு வச்சிடாத. எனக்கு தேவையாயுது, ஊட்டி விடுற வயசாயுது, ஊட்டிக்கு அனிமன் போற வயசு. நல்ல வேலை உட்கார்ந்துருக்கிற, நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏறி வச்சு ஏறித்தான் ஊட்டணும். என்ன ஏப்ப ஊட்டியா?
பாத்துடுப்பா, மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது. இது எனக்கு தேவையா? இது இந்த நிமிஷம் வேறையா? இனி படுத்துக்க ராஜா. புரியிலே உற வந்த ஊதாரி பங்காளி, புரிதின்னு சலிச்சதில்ல, பல்லும் வலிச்சதில்ல. புரியிலே உற வந்த ஊதாரி பங்காளி. போய் மாட்ட நோண்டு, அது சொல்லும். ஏயா, அன்னைக்கு அந்த கிழவி என்கிட்ட என்ன லொல்ல பண்ணுச்சு. இப்ப யாருக்கு 10 பேர் வராங்க, இங்க என்ன நடக்க போகுதுப்பா? உங்க சொந்தக்காரங்களா? எங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. எந்தி இங்க வந்து ஒழிச்சிட்டு இருக்கியா? எங்க எம்எல்ஏ மேல நீங்க 3 பேர் மாசம் சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல. நான் தாண்டா போத்தப்ப என்ன செய்வேன்? என்ன செய்வே? நான் கேட்கறேன், உங்க சண்டையில இங்க வச்சுக்காதீங்க, வெளியே வச்சுக்கீங்க. அண்ணா இருங்கண்ணே, எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லைண்ணே. நான் நேரா வர்றேன், எம்எல்ஏவை பாக்குறேன். இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் காபி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன். அண்ணா அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணே, அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குதுங்களான்னு. அந்த நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன். நாய் வாங்கின போலாம், வீட்டுக்கு வாங்கடா. நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா? வா, எம்எல்ஏட்ட சொல்லி ஊம பண்ணி கொடுத்து சேர்த்து விடுறேன். ஒரு பொண்ணோட ஒத்துழைப்பு இல்லாம எந்த கொம்ப நாளையும் கிட்ட நெருங்க முடியாதா? உன்ன மாதிரி பொறுத்தீங்க எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்னடா பிலிம் காட்டியா? பிலிம் இதுக்கப்புறமே மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. பெரிய மனோகரன் கூட பிடிக்க வந்து நம்மளை காப்பாத்து போறாரு. அப்பா துறைக்கு வேற வந்து ஸ்கூல் பண்ண போறோம்ப்பா. இதுக்குதான் கை தட்டுட்டு ஓடினாக்க. பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, இந்த ஒண்ணை மட்டும் மறக்க மாட்டேங்கிறான் பாரு. பொம்பளை ரிப்பன் தெரிஞ்சா போய் அமைக்கிறான். அண்ணா சேவல் தரையண்ணா, அவனை ஏற்படுங்க, நான் சொல்ல மாட்டேன், தூங்கிடுவான். இவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சு? குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தன்னத்தானே சவுக்கார அடிச்சு பிச்சை எடுக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் என் நண்பரை காப்பாத்துறதுக்காக ஆதார கட்ட வேண்டிக்கிட்டேன். என்ன முருகுபுடி போறியாக்கும்? இல்ல, இரவு மாநாடு பத்தி பேச போறோம்.
அதுக்கு எதுக்கு மாநாடு எல்லாம் கூட்டிட்டு நீங்களே அணிஞ்சிட்டு போக வேண்டியது பாவீங்களா? என்ன இது கூட விட்டுட்டு போறீங்களே? காலையில எந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல சுக்கா வரவுல பிளேட்ல வர போறதோ தெரியலையே. இடி இடிக்குது, மழை வரும் போல இருக்க. சத்தம் என் வாய்க்குள்ள வரலையா, மேல இருந்து வருது. நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு எங்க ஏரியாவில சொன்னாங்க, அது சரியாதான் போச்சு. போ, என்னதான் இருக்கட்டும் யா, நீ என் மானத்தை காப்பாத்துனதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேன் யா. அடிச்சு இது என்ன மீட்டிங்க மயக்கு பிடிச்சி வளவளன்னு பேசுறதுக்கு? சுருக்கமாவே சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன் யா. என்ன யா லவ் பண்றேன்னு சொல்றேன்? மரம் மாதிரி நின்றுட்டு இருக்க, வாய் தொடர்ந்து பேச.
பையனை எப்படி ஊமையாக்கிட்டியாக்கா? என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எந்திரிமா எந்திரி, நீ ஏமா என் கால விழுகிற? அன்னைக்கு தெரியாதனமோ உங்க கூட சண்டை போட்டேன், அதனால என்ன இப்ப விடு. என் மானத்தை காப்பாத்தின ஒரு நல்ல பிள்ளைய பெற்ற அம்மா நீங்க, உங்க கால விழுதுல தப்பில்ல. ஏன் புள்ள, உன் மானத்தை காப்பாத்தினா என்னமா சொல்ற? ஆமாங்க, என்கிட்ட கலாட்ட பண்ண அந்த எம்எல்ஏ மகனை போட்டு அடி 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 அடிச்சு அவங்கிட்ட என்ன காப்பாத்தினாரு? அவன் காப்பாத்தலம்மா, அந்த மகமாய்தான் உன்னை காப்பாத்தி இருப்பா. அவன் மட்டும் மனசு வச்சு என் பிள்ளைக்கு பேச்ச கொடுத்துட்டான். நானும் கேள்விப்பட்டேங்க, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைய பேச வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அது நடக்காது தாய், என் பிள்ளை அறகுறையா விரதம் இருந்து கரகத்தை கீழே போட்டிருந்தாலதான் அவனுக்கு பேச்சு போயிடுச்சுன்னு பூசாரி சொல்றாரு. ஒரு கன்னி பொண்ணு கையால அவனுக்கு மஞ்சள் குளிப்பாட்டி வேல் குத்தி மறுபடியும் கரகம் எடுத்து அந்த கரக தீர்த்தத்தால ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணுனா தோஷம் நீங்கும், பேச்சு வரும்னு சொல்றாரு. அந்த வேண்டுதல நான் செய்யறேங்க. இல்ல தாய், அதை செய்யற கன்னி பொண்ணு என் மகனை கட்டிக்க போறவளாவும் இருக்கணுமா? ஏன், உங்க மருமகள வர்ற யோகிதை எனக்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா? அம்மாடி, என் மகனுக்கு காக்கா வலிப்பு இருக்குமா? தெரியும். அவனை கட்டிக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? என் தங்கம், இனிமே நீ தாண்டி என் மருமகள். Thank you.
ஐயா, குடிசையில சோறு போட்டானு பணக்கார வீட்டுல பட்டினி போடுறாங்களா? அண்டானு ஓமா ஓமா. வெளியில இருந்த ரெண்டு நாள்ல பசிக்குது, சாப்பாடு வேணும் சைகையிலே கேக்குறாங்க, விவரம் மாட்டான். ஓஹோ, ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ? நான் நினைக்கிறேன் வெளியே எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா வாடையே காமிச்சிருக்கான். அதான் அலையறான் நினைக்கிறேன் கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க, போடலானாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க. டே சக்தி வேலு, எங்க இருந்தாலும் வந்துடுடா சாமி, தாங்க முடியலடா. எப்படியோப்பா அந்த ஆத்தா புண்ணியத்துல அம்மானு பேச ஆரம்பிச்சுட்டேன். அம்மா அம்மா, யோ என்னைய பிச்சை எடுக்கிற மாதிரி அம்மா இல்லாத நேரமா பார்த்து உனக்கு புதுசா ஏதாவது சொல்லி கொடுக்கலான்னு நினைச்சா? அம்மா நான் சொல்றது கேளு, பேச வேணும். இப்ப நான் சொல்லி கொடுக்குற மாதிரி அப்படியே சொல்லணும். என்ன என்னையே பார். கலர் கலர், ஐயோ சிகர் சிகர், ஐயோ டக்கு டக்குன்னு சொல்றியே, தமிழ வாயில கொஞ்சம் விளையாடுப்பா. சைட்டு சொல்ல சைட்டு ரைட்டு, இது ரைட்டு தான். சைட் 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 சொல்லு சைட்டு. அடிக்குதுப்பா சைட். அடிக்கிறது எப்படி தெரியுமா? என்னையே பார், என் கண்ணையே பார். இதே மாதிரி வீசி பார்க்கலாம். யோ, இந்த மாதிரி அடிச்சா கழிவு கூட உன திரும்பி பார்க்காதியா? இந்த சைட் அடிக்கிறது இருக்க, அது ஒரு தனி கலையா. இப்ப நீ ஒரு தியேட்டருக்கோ இல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்ல ஒரு பொருள் கட்சிக்கோ போறேன்னு வச்சுக்கையே, அங்க நிறைய கூட்டா இருக்கும். முதல்ல யாராவது உன்னை பாக்குறாங்களான்னு திருட்டு தனமா அக்கம் பக்கம் நோட்ட விடணும். அவங்க யாரும் உன்னை பாக்காத சமயத்துல உனக்கு பிடிச்ச ஒரு அழகான ஃபிகரா கிட்டத்தட்ட என்ன மாதிரின்னு வச்சுக்கையே பார்த்து அப்படியே ஒரு உதட்டால ஒரு கடி கடிச்சு கண்ணெல்லாம் ஒரு சொல்ட்டு சொல்லட்டி ஒரு கிக்கோட அது எந்த பார்ட்டி அந்தளவு அப்படியே டபுள் கண்டு கண்டு அப்புறம் நேற்று இவன் ஞானி, இன்று இவன் ஊமை. அடடடா, இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சரை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அது வந்து வெறும் வார்த்தையா சொல்லாம கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமேன்னு பாடு. சைட்டு 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 சைட்டுன்றா. அன்னைக்கே நீ பதிலுக்கு சைட் அடிச்சிருந்தா இந்த நிலைமைக்கு ஆளாவானா? இப்பதான் புரியுது, இவன் உன்னையே நினைச்சுதான் இப்படி ஆகிட்டான். அடிக்கடி உன்னை வர்ணிப்பான். ஆமாங்கோ, உங்களையே நினைச்சு இவன் உருகிட்டு இருப்பான். இப்ப பார், இவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றேன். துரை பிரதர், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, ராத்திரி நேரத்துல ஆளுக்கு நாலு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பொண்ணை வர்ணிப்பியே. கண்கள் மை டப்பா, மூக்கு ஜெண்டோ பாம் ஒதுடு க்ளோஸ், பல்லு ஜொல்லு, கண்ணம்
சரவணாசூர் கிண்ணம். இந்த காதிருக்கே காது, காதிருக்கேரா காது. ஐயோ அம்மா, குத்திட்டான். பழசெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. துரை, சேட்டை அடிக்க வக்கில்லாம நம்ம ரெண்டு பேருமே குத்திட்டுமே, அது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இது அவள் ஒரு டயோனர கலர் டிவி. துரை, துரை, எத்தனை இஞ்சுங்கோ? ஐயோ அம்மா, 18-20-ஆ? ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல. என்ன இப்படி எல்லாமா வர்ணிச்சாரு? ஆமாங்கோ. ஐயோ, என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு. வண்டி வண்டியாங்கோ. இனிமேல் இங்க சிரமப்பட வேண்டாம். இவரை நானே வெளியில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். வா ராபிட்டு, வா. அம்மா, என் கண்ணத்தை என்னன்னு சொன்னாரு? அடிச்சு அடியில மறந்து போச்சு. ஏமா அதையே நோட்டு நோட்டு கேக்குற? ஓஹோ, பாத்துமா, ஏற்கனவே உன்னால என் பிரதருக்கு பேச்சு போச்சு. இன்னும் உடம்பு இருக்கிற முக்கியமான பொருள் என்னென்ன போக போதும்? துரை, இது எப்ப நீ நல்லா பேசுறது? நம்ம ரெண்டு பேரும் சைக்கிள் செய்யற தோல்ல போட்டுட்டு சமுதாய சேவை செய்யறது. இட் இஸ் டூ லேட் பா, டூ லேட். Accomplished actor Amjad Khan passed away in Bombay on Monday night after a massive heart attack. சும்மா சொல்லக்கூடாது. வெரி சின்சியர். வா, லண்டன்ல ஊமை கல்லூரியில MBA படிச்ச உங்க மருமக இந்தியாவில ஊமைகளுக்கான செய்தியை இவ்வளவு அக்கறையா பாக்குறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் சார். கொஞ்சம் அவரை கூப்பிடுறீங்களா? சக்திவேல், பாப்பா. பைதி பை, இந்த மேடம் யார் தெரியுமா? ஊமைகளுக்கான படிப்புல டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க. இந்த மாதிரி விசித்திரமான கேஸுகளை ஹேண்டில் பண்றதுக்காகவே இவங்களை நாங்க கூடவே கூட்டு வருவோம். இப்போ உங்க மருமகனை இவங்க ஊமை பாஷையில சைகையிலேயே சம்மதமானு கேட்பாங்க. அவரும் சைகையிலேயே சம்மதம்னு சொல்லிட்டாருன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஊமை பாஷையா? வாயை திறந்து ஸ்ட்ரெயிட்டா பேசினாலும் வளவளன்னு உளறுவேன். என்னது, நாலு கவர்மெண்ட் ஆபீசருக்கு மாத்திருக்கானுங்க. வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டோம்னா ஜாலியா தப்பிச்சிடலாம். பட்டினை சுட்டுருவாங்க நாட்டு. இல்ல, பாட கட்டுறதுக்கு மட்டும் நிச்சயமா நான் விட மாட்டேன். ஊமை பாஷையிலேயே நம்ம பிரச்சனையை விளக்கமா சொல்லி எப்படியாச்சும் தப்பிச்சிடறோம் பாரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? இங்க நாலு ஆம்பளைங்க நாலு வாரமா என்ன இந்த வீட்டுக்குள்ள லாக்ல வச்சிருக்காங்க. லாக் புரியல? மறுபடியும் சொல்றேன், இங்க அவங்க ஜெயில வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க புத்திசாலித்தனமா போலீஸ்ல விளக்கி எப்படி என்ன காப்பாத்த போறீங்கன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. ஷட் அப். ஏன், அவர் என்ன சொல்றாரு? என்ன சார் இது, இவர் இப்படி எல்லாம் கேப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க கோபப்படுற அளவுக்கு அப்படி என்னதாமா சொல்லிட்டாரு? பக்கத்துல இருக்கிற நீங்க என்ன நாலு வருஷமா வச்சிட்டு இருக்கீங்களா? ஓஹோ, அது மட்டுமா? இந்த டபரா தலையை சகிச்சுக்கிட்டு நாலு வருஷமா எப்படி நெருக்கமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஐயோ, நான் சொன்னது அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிச்சு. டேய், உனக்கு பாடம் வேண்டாம். தனக்கு டன் தனக்கு தனக்கு டன். மிஸ்டர் சக்திவேலு, எனக்கு சைகை எல்லாம் தெரியாது. நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. அம்மா கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண
சம்மதம்மா. நாலாயிரம் ஜீரோ 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 ரூபா நான் உனக்கு தர்றேன். நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? பின்ன என்ன சார், நாலு வருஷமா இந்த கிழமை ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேக்குறா சார். அப்படியா கேட்டாரு? ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்டா 5000 சொல்லி இருக்கப்படாது. மிஸ்டர் தம்பிதுரை, தம்பிதுரை உங்க மருமகனை வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவர் எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ தப்பா நினைக்காதீங்க, லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கலப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை, இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுயநலனோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா. ஒரு நிமிஷம். ஏமா உண்மையாவே இந்த டபராத்தை உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட் வெரி குட். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஐயா போன அதா இனி யாருமே காணோம். என்னது செயல் கத்துற மாதிரி இல்லையே? ராபிட்டே கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்டேன். இது பாரியா, தொட்ட கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. தொட்ட கோழியா? அப்படின்னா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, தொட்ட கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி, சேவல்னா ஆணு, அதாவது பொண்ண மாதிரி. தொட்ட கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ தொட்ட கோழி தான் முட்டை வைக்கும், அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தினதான் முட்டை வைக்க முடியும். நீ பொட்டை கோழி மாதிரி தான், நான் சேவல் மாதிரி தான். நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம். நீ முட்டை வையே. சரி முட்டை வையே, முட்டை வையே, முட்டை வையே. ஐயோ சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்ததா ஏன் முட்டை வைக்க முடியும்? ஆரடி படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தை தான் பெத்துக்க முடியும். எந்திரியா! அப்ப நான் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தை தான் வைக்க முடியுமா? அப்ப ஒண்ணு சேரலாம். அப்ப ஒண்ணு சேரலாம். எப்படி ஒன்னு சேர்றது? எப்படி ஒன்னு சேர்றது? எப்படி ஒன்னு சேர்றது? என்னடா என்னடா இது? சேர சொல்லு. என்ன சேர சொல்லுனா? உனக்கு முட்டைனா பிடிக்குமில்ல? பிடிக்கும். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு கொடுக்கறோம், நீ வேக வச்சு சாப்பிடு. இது பாரு துரை, அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. அதுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும், 4 நட்சத்திரம் பார்க்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரை பார்க்கணும்ப்பா. ஐயரு? ஐயரு? ஆமா ஐயரு, ஐயரு, ஐயரு. இது பாரு தமிழரசி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்கல. அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் இருக்கிற நிலைமையில நீதாம கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இங்க பாரு தம்பி துரை, எங்கிட்ட ஆள் பலம் இருக்கு, உங்ககிட்ட பண பலம் இருக்குது. ஒரு 92 MLA விலை கொடுத்து வாங்கி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலான் இருக்கேன். அந்த கதையில விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல, உங்ககிட்ட இருக்குது. என்ன நம்பி நீ பட்டன் வை. அவரு முதல் மந்திரி ஆயிடுவாரு, நீங்க நிதி மந்திரி ஆயிடுவீங்க, அப்புறம் உங்க ரெண்டு பேருடைய PA நான் தான். அட கழுத, அப்புறமா யாரோ ஏதோ ஆயிட்டு போறோம்னு வை.
என்ன நம்பி பணம் போடுறியா? இந்த கவர் கட்டு சாப்பிடு. இத பாரு அரிவரசு, பதவிக்காக உன்னால 100 எம்எல்ஏட்ட கையெழுத்து வாங்க முடியும், ஆனா சொத்துக்காக என்னால ஒருத்தங்கிட்ட கையெழுத்து வாங்க முடியலையே. யாரோ மர்மம் கிட்டயா? ஆமாங்க, அந்த ஊமையை அடிக்கிற கூத்து இருக்குதே. யோ கணக்கு, சரி மூடிக்கிறேன். ஊமையனா? ஆமாயா, என் மர்மவனுக்கு சின்ன வயசுல இருந்தே பேச்சு வராது. பெரிய இடத்துல பிறந்துட்டான் பாரு, அதான் அவனை லண்டன்ல இருக்கிற ஊமை பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன். பரவாயில்ல, நல்லாவே காது குத்துறாரு நம்ம முதலாளி. என் மருமகன் லண்டன்ல இருந்து வந்துட்டான், அவனுக்கு பர்த்டே பார்ட்டின்னு ஒன்னு பெருசா வைக்க போறேன். அந்த பார்ட்டில நீயும் கலந்துகிட்டு அவன்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தினா சொத்து எனக்கு கிடைக்கும், நீ நினைச்சதும் நடக்கும். கண்டிப்பா வரேன். இது வரைக்கும் இந்த அறிவரசை ஆசைப்பட்ட எல்லாமே நடந்திருக்குது, இதுவும் நடந்துருச்சுன்னா. அதாவது கண்ணுக்குட்டிய காமிச்சு பாலை கறப்பான், நான் விசு குட்டிய காமிச்சு உங்ககிட்ட விஷயத்த கறக்க வேண்டியிருக்குது. சாச்சுக்க. என்னடா இது, 4 வாரமா சோறு தண்ணி எல்லாம் வச்சிருந்தாருங்க, இன்னைக்கு திடீர்னு ஃபாரின் சரக்கா கொடுக்குறானுங்க. கப்புன்னு அடிச்சிட வேண்டியதான். 4 ரவுண்டும் நிறுத்திக்க, 5வது ரவுண்ட் அடிச்சுனா பாடிடுவேன், அப்புறம் பாடதான். என்ன பண்ணலாம், அடிக்கலாம்னு ஆசையாம இருக்குது. அதுக்கு ஒரு செம ஐடியா வச்சிருக்கேன் கண்ணே. தாராளமா ஏத்தலாம்பா. போதாதான் அந்த மூட்டை எல்லாம் அவுத்து விடு, சரக்கை எல்லாம் எடுத்து விடு, எம்பேக்க ஒத்துக்க மாமா அடையில்லாட்டி ஒத்திக்க ஒத்திக்க ஆமா. அந்த மூட்டை எல்லாம் அவுத்து விடு, சரக்கை எல்லாம் எடுத்து விடு, எம்பேக்க ஒத்துக்க ஒத்துக்க மாமா அடையில்லாட்டி ஒத்திக்க ஒத்துக்க ஆமா. எங்கிட்ட சவால் விட எத்தனை பேரு பார்த்தான், அப்புறம் சலாம் வச்சு அத்தனை பேரும் தோத்தான். அட என்ன பத்தி பேசிட்டேன் மாம்பேட்ட, நான் கத்த விட்ட மாம்பலம் வாத்தியார் கிட்ட. அந்த
இந்த மூட்டை எல்லாம் அவிச்சு விடு, சரக்கை எல்லாம் எடுத்து விடு. என் பேச்ச ஒத்துக்க ஒத்துக்க மாமா, அடையில்லாட்டி ஒத்துக்க ஒத்துக்க அம்மா. சுத்தி புட்ட கோலி சோடா பொன்னாரண்டா நூறு, சைக்கிள் செய்யுந்தி சேரதில் கில்லாடி தான் பாரு. சர்வத்தத்தி லீடருங்க நம்முடைய ஆளு, எந்த கட்சி ஆண்டாலும் என்னுடைய ராசாங்கம். மந்திரிங்க எல்லாருக்கும் செல்ல பிள்ளனானாலும் என்னோட பெருமை. அம்மா அடையில்லாட்டி பொத்திக்க பொத்திக்க அம்மா, அந்த மூட்டை எல்லாம் அவுத்து விடு, சரக்கை எல்லாம் எடுத்து விடு. என் பேச்ச ஒத்துக்க ஒத்துக்க மாமா, அடையில்லாட்டி பொத்திக்க பொத்திக்க அம்மா. என்னுடைய நாத்தா பீமன் கூட அஞ்சனும் நான் திங்குறத பார்த்தா, வல்லவன வூடு கட்டி பந்தாடுவேன் பாரு. வில்லங்களும் நிக்காமல மண்டியிடுவாரு, சில்லறைய நீ காட்டு சொன்னபடி கேட்பேனே. ஊனப்பட போல நான் இன்ன நின்று காப்பேனே. என்னோட உடம்பு காட்சி வச்ச இரும்பு, யாராச்சும் இடிச்சா இத்து போகும் அரம்பு. சவால் விட எத்தனை பேரு பார்த்தான், அப்புறம் சலம் வச்சு அத்தனை பேரும் தோட்டம். அடகின்ன பத்தி பேசிட்டு மாம்பேட்ட நான் கத்த விட்ட மாம்பலம் வாத்தியார் கிட்ட. அந்த மூட்டை எல்லாம் அவுத்து விடு, சரக்கை எல்லாம் எடுத்து விடு. என் பேச்ச ஒத்துக்க ஒத்துக்க மாமா, அடகில்லாட்டி ஒத்திக்க ஒத்திக்க அம்மா. பாடகட்டவனுக்கு வந்துட்டானுங்க, மூக்கல பஞ்ச வைக்க போறானுங்க. சாகிறத விட மயக்கம் போடுறது பெட்டர். போட்டுடா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம மாப்பிள்ள ஆடி பாடி ரொம்ப களைச்சு போயிட்டாரு, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க நம்ம எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு போய் சாப்பிடுவோம். கமான் வாங்க வாங்க வாங்க. தம்பி உன்னால எனக்கு பணம் கொடுக்க முடியல, நான் சொல்லிடு. அதுக்காக இந்த சேரி காக்கா வலிப்பு கேச கொண்டாது. இவன் தான் என் மருமகன் சொல்லாத. அரிவரசு, என் மருமக லண்டன்ல படிக்கல, ஆனா அவனை 25 வருஷமா பேசி பழக தெரியாம ஊமை நான் ஏன் காட்டு பங்களாவத்தான் வளர்த்தேன். அங்கிருந்து ஒரு நாள் தப்பிச்சுட்டான். அவனை பிடிக்க போன ஆட்கள் நீலாங்கர்ல கலக அடிக்கிருந்த இவனை தவறுதலா புடிச்சுட்டாங்க போல இருக்கு. நீலாங்கர் ஏரியா தான். ஆமாங்க, கீழே விழுந்து கிடக்குறான வலிப்புக்கார துறை. என்னோட ஏரியா தான் இருக்கான். அப்ப என் மருமக அந்த ஊமையன் தான் என் போலீஸ் ஸ்டேஷன் உண்டு இல்லைன்னு ஆகிட்டு போயிட்டானே. அது மட்டும் இல்ல, நம்ம ஆட்டுத்தொட்டையில புந்து நாசம் பண்ணிட்டு தமிழரசியை காப்பாத்தி கொண்டு போயிட்டான். இங்க பார், ஓ மருமகன் ஏன் எதிரி வீட்டுல இருக்கான், என்னோட எதிரி ஓ வீட்டுல இருக்கான்.
இப்பவே ஓளுகளையும் ஏழுகளையும் அனுப்பி அந்த ஊமையனையும் அந்த வெள்ளையம்மா குடும்பத்தையும் கூண்டோட நம்ம எக்ஸ்போர்ட் பங்களா கொண்டு வரச்சோம். கொண்டு போய் டிப்பன் கொடுத்துட்டு வராம என்ன தூங்குறானே? மணி, நீ கம்மனு கிட தெரியுமா? நான் துக்கத்தில் இருக்கிறேன். இந்த சவுண்ட் கொடுக்குற வேலையில எங்கிட்ட வச்சுக்காதீங்க. யாரா நீங்க? திடீர்னு வந்து எங்கடா அவன்? என்னோட அர்த்தம் யாரு? எங்க மோலாலியோட மருமப்புல சத்தி வேலைங்க. இங்க சத்தி வேலும் இல்ல, சுத்தி வேலும் இல்லடா. என்னதே நீங்க எம்எல்ஏ ஆளுங்கல்ல? தெரியுதுல்ல சொல்றேன். அடையாளங்களோட பேப்பர் போய் விளம்பரம் கூட இங்க வந்து இந்த கேள்வி ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? உங்களை கூட்டிக்கிட்டு போவத்தான் பேசணுமா? எனக்கு பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா? இவங்கதான் தமிழரசி. அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லி கொடுத்தாங்க. என் வாய் மேல இவங்க வாயை வச்சு சும்மா. இவரு நான் இங்க சின்ன குழந்தையா இருந்தேன், என்ன பெருசாக்குனாரு, சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு, சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நீங்க அன்னைக்கு மேல தண்ணி எல்லாம் ஊத்தி நாக்குல ஊசி குத்துனீங்களே, அப்போ ஒருத்தர கும்பிட்டீங்களே, அவர் யாரு? கடவுள். என்னோட கடவுள் இது. இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது உங்க ரெண்டு பேரையும் யாரோ எதுக்காகவோ திட்டம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரு? உங்களுக்கு ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ கொடுப்பாங்களே அவங்களா? அவங்க இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா? பெரியமா, கதை வேற சாத்திட்டானுங்க, கண்ணா பின்னாடி அடிப்பானுக்கு போல் இருக்கு. அவசரப்படாது துரையா, சத்தி வேலான்னு நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்தேன். நீ துரையா சத்தி வேலா? என்ன ரெண்டுமே இல்லைங்கிறான். அவள் ஒரு டயோனரா கால டிவி. இன்னைக்கு தாண்டா நம்ம குரூப் உருப்படியா ஒரு வேலையை செஞ்சிருக்குது. சார், ஊக்கரைக்குது கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. தெரியலை.
நல்லா யோசிச்சு பாருங்க, ஞாபகத்துக்கு வரும். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வந்தேனே, அதே வெள்ளையம்மா தான். முதலாளி, பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம மத்தவங்க பிள்ளைக்கு பால் கொடுத்த பரோபகாரி இந்த அம்மா. அன்னைக்கு சக்திகள் உயிரை காப்பாத்துறதுக்காக பால் கொடுத்தா, அதுக்கு தான் நான் அப்பவே மொத்தமா பணம் கொடுத்துட்டேனே. நீங்க சொல்ற சக்திவேல், என் வீட்டுல கொஞ்சம் ஆள் பூமியா இருந்தானே அந்த பையனா? ஆமா. ஏன் பாலை குடிச்சு வளர்ந்தவனா அந்த பையன்? அப்படின்னா இனிமே அவன் எனக்கு மகன்தான். ஓ மகன் தோரா இங்க இருக்கிறான். அப்ப இங்கிருந்து தப்பிச்சு போன சக்திவேல் ஓம் பாதுகாப்புல தான் இருக்கணும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. எனக்கு தெரியாது. ஆமா சார், எங்களை விட்டு சார். இவ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. டேய், பெட்ரோல் மகிமை தெரியாது போல இருக்கு. டேய், எங்க அம்மா ஒண்ணு பண்ணிடாதீங்க சார். அந்த பச்சிரோல் நாங்க பார்த்ததே இல்ல. அவன் மேல பெட்ரோல் எடுத்து ஊத்துங்கடா. தெரியுமாவும் ஒண்ணு செய்யாதீங்க சார். இருக்கிற இடத்த சொல்லிட்டு கூட்டிட்டு போய நானா வேணாங்கிறேன். உனக்கு கொல்லி போட ரெண்டு பிள்ளைய வரமாட்டான், இவனே போட்டுருவான். சொல்லு சொல்லு. நான் இன்னும் 5 என்றதுக்குள்ள சொல்லிடணும், இல்ல சாம்பல் ஆயிடுவேன். 1, 2, 3, 4, 5. கைய மட்டும் கட்டாம விட்டுருந்தானுங்க, கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்திலயும் விசில் அடிச்சிருப்பேன். அப்படியே
அம்மா. தாய்க்கு ஒரு பிரச்சனை, எந்த தமிழனுக்கு வீரம் வரியா? வீட்டுக்கு போறீங்க இருக்கூடாது. என்ன நீ போகல ஓடிடுவானா? நீ சும்மா இருப்பியமா? இவனை பத்தி எனக்கு தெரியும். கறி குழம்பு கொஞ்சம் சட்டியில ஊத்தி மூக்கு கிட்ட காட்டினா தம்புராவ ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசி அடிக்க ஓடியாந்துருவான். கொஞ்சம் சும்மா இருங்க.
இது பாருங்க, என் உயிரையே அவருக்கு கொடுத்துட்டேன். நீங்க மேல அன்பு செலுத்துறது வீணா போச்சுன்னு தானே இந்த முடிவுக்கு வந்தீங்க. ஆமா, குடும்பத்துல குழம்பு வந்துட்டு போது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா, நான் வந்து வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு, அவங்களை கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். அவங்க எல்லாம் நம்மளை கிடைப்பாங்களா, அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன். நான் வர்றேன். ஐயோ, திருக்கா என்ன சொல்றீங்க? போதும், எழுந்திரி தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாஞ்சிட்டு இருப்பேன். சிலுக்கு சுமிதா எனக்கு குழந்தையா வருவாங்கன்னு நான் கணவனு கூட எதிர்பார்க்கல. துறை இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். துறை, ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மணி. என்ன துறை? தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி. ஐ நோ. ஏங்க இந்த கால்ஷீட் எல்லாம் எப்படி இங்க பாத்துக்கிறது? நான் பாக்குறேன் துறை. இந்தியாவில எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு? இவங்க சுடா போறாங்கன்னு வெய்ய, பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கு ஒரு குஷ்பு கௌதமி, ஆனா அவங்க ரெண்டு பேரும் கிடைக்கலன்னு வெய்ய, அட்லீஸ்ட் ஒரு சீதையாவது கிடைக்க மாட்டாங்களா? நான் மேனேஜர் தான், கன்ஃபார்ம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இப்ப வச்சுக்கலாம். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா? அந்த ரெண்டு மாலை எடு, இல்லைன்னா ஒன்றரை மாலை எடு. மகாளி என்ன பாக்குறீங்க? மாலை போடுங்க. சொல்லு, நீங்க போடுங்க. மொத்தத்துல சந்தோஷம் தானே? நீ என்ன யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற? இது ஏன் ஆளியா? நீங்க அவருக்கு முன்னாடி சுண்டாதீங்க. இது ஏன் ஆளு?